சங்கீதம்னா நம்ம என்னவோ நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது ஒரு நாதம், உபாசனை. ராகசுதாரசன் ஒரு கீர்த்தனையில தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், நாதம் உபாசனை பண்றதுனாலேயே ஜீவன் முக்தி சித்திக்கும் அப்படிங்கிறார், ஞான சித்திக்கும். எப்படி வேத மந்திரங்களை வந்து அந்த ப்ரொனவுன்சியேஷன், அந்த மாடுலேஷன், அந்த ஃப்ரீக்குவன்சி அதிலெல்லாம் கரெக்டாக சொன்னால் இந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த 72,000 நரம்புகளில் சலனங்கள் ஏற்படுறதும், அதே மாதிரி சங்கீதத்தை அந்த ஸ்வரங்களை கரெக்டாக பாடினோமானால் நாடியில் சலனங்கள் ஏற்படுறது. இந்த ராகங்கள்லாம் நம்ம பாடுறோம் இல்லையா, அந்த ராகத்துக்கெல்லாம் ஒரு தேவதைகள் உண்டு. அந்த தேவதைகள்லாம் பிரத்யட்சமாக பார்க்கலாம்.